ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த சர்ப்ரைஸ் கேக்கை வந்து இது வேலண்டைன்ஸ் டேக்கு வேண்டி பண்ணதுனால நான் என்னோட வேலண்டைனை கூப்பிட்டு கட் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு இது இதுக்குள்ளே என்ன இருக்குன்னே சதீஷ்க்கு தெரியாது. ஏதாவது ஐடியா இருக்கா இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு? சாக்லேட் தான் இருக்கும். பின்னாட்டா மாதிரி நினைக்கியோ, கட் பண்ணால் வராது மாதிரி. சரி, சொன்னதுனாலயா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்னைக்கு வீடியோ என்ன பார்க்க போறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, வேலண்டைன்ஸ் டேக்கு ஸ்பெஷலாக ஒரு கேக் ரெசிபி காட்டிட்டு போகிறேன். ஸோ அதுக்கு தான் எல்லா இன்க்ரீடியன்ஸும் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அந்த கேக்கோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹிடன் ஹார்ட் கேக். ஸோ ஒரு லோஃப் கேக், அதாவது ஒரு சாக்லேட் லோஃப் கேக். அதுக்கு நடுஸில் நம்ம கட் பண்ணி பார்க்கும்போது சின்ன சின்ன ஹார்ட்ஸ் வந்து அந்த லோஃப் கேக் உள்ளாடி இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் வேலண்டைன்ஸ் டேக்கு வந்து உங்களோட பார்ட்னரை வந்து சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, இது வந்து ஒரு ஈஸியாக நீங்கள் பண்ணக்கூடிய கேக்கு. ஸோ நான் வந்து இதுக்கு முன்னாடி வந்து ரெட் வெல்வெட் கேக் அந்த மாதிரி நிறைய ரெசிபி போட்டிருக்கேன். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடிய கேக்கு. ஸோ ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப எஃபோர்ட் பண்ணி எஃபோர்ட் எடுத்து பண்ண மாதிரி இருக்கும், ஆனால் ரொம்ப சிம்பிள் பண்ணுறது. அதுவும் இல்லாமல் கேக்கை கட் பண்ணும்போது உள்ளே வந்து குட்டி குட்டி ஹார்ட்ஸ் இருக்கிறது வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்கும். ஓகே, ஸோ அந்த கேக் தான் இப்போ பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன், வாங்க எப்படி பண்ணுறதுன்னு காண்கிறேன். ஸோ இந்த கேக் பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னெல்லாம் சொல்லிடுறேன். ஸோ 100 கிராம் சாஃப்ட் அன்சால்ட்டட் பட்டர் வச்சுருக்கேன். ஸோ எப்போவுமே பேக்கிங்க்கு வந்து உப்பு இல்லாத பட்டர் யூஸ் பண்ணுங்கள், அதுதான் வந்து நல்லாயிருக்கும், இல்லைனா கேக் வந்து ரொம்ப உப்பாயிடும். அதுக்கப்புறம் 3 எக்கு வேணும், 1/4 கப்பு பால், அதாவது 60 மில்லி லிட்டர், 1 டீஸ்பூன்லேருந்து ஐ மீன் 1 டேபிள் ஸ்பூன் வந்து வெனிலா எசன்ஸ், 1/2 கப்பு மைதா மாவு, ஸோ அது கிட்டத்தட்ட 180 கிராம்ஸ், 1 கப் சுகர், அது வந்து கிட்டத்தட்ட 200 கிராம்ஸ், ஃபுட் கலரிங், நான் வந்து ரெட் கலர் ஹார்ட் வைக்க போகிறேன் அதனால் ரெட் கலர் ஃபுட் கலரிங் எடுத்திருக்கேன், 2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், அப்புறம் 1/4 டீஸ்பூன் உப்பு. ஸோ ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ இப்போ கேக் பேட்டருக்கு வந்து இதில் வந்து பட்டர் இருக்குது, இதில் வந்து சுகர் ஆட் பண்ணிடுங்க, அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கிற 1 டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸ். ஸோ இப்போ இதை வந்து நீங்கள் ஒன்று ஹேண்ட் விஸ்க்கு இல்லைனா இந்த மாதிரி எலக்ட்ரிக் விஸ்க்கு வச்சு நான் பீட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இதை நல்லா விப் பண்ணிகிட்டே இருக்கேன், ஓரளவுக்கு 1 மினிட் நல்லா விப் ஆனோடனே ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வந்து 3 முட்டை ஆட் பண்ண போகிறோம். ஸோ 1 எக்கையாக ஆட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் எக் ஆட் பண்ணியாச்சு, இதை பீட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் வச்சிருக்கிற 1/2 கப் மைதா மாவில் அந்த 1/4 டீஸ்பூன் சால்ட்டும் 2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடரும் ஆட் பண்ணுங்கள். ஸோ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ இப்போ நம்மளோட பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு, இதில் வந்து நம்ம வச்சிருக்கிற ஃபுட் கலர் ஆட் பண்ணிடுங்க. ஸோ நல்லா ரெட் கலரில் வரட்டும். நம்மளோட மைதா மாவு, நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற ட்ரை இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு ஜென்டலாக ஃபோல்ட் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கிற 1/4 கப் பால், அதையும் ஆட் பண்ணிடுங்க. தேவைப்பட்டால் இன்னும் பால் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நான் வந்து மெல்லமாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் காணிக்கிறேன். ஸோ நான் ஹேண்ட் பிளெண்டரை வச்சே நல்லா பீட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்மளோட பேட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. எனக்கு இந்த கலர் ஓகே தான். ஸோ உங்களுக்கு இன்னும் டார்க்காக வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கலாம், பட் இந்த கலரே உங்களுக்கு வந்து பேக் பண்ணும்போது டார்க்காக வரும். ஓகே, ஸோ இப்போ வந்து நான் ஒரு ஸ்டாண்டர்டான லோஃப் பேனில் பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன், இதில் வந்து நம்ம பண்ணி வச்சுருக்கிற பேட்டர் ஆட் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம பேட்டரை வந்து போட்டுட்டு நல்லா ஸ்மூத் பண்ணி விட்டுட்டேன், நல்லா டேப் பண்ணிட்டேன். ஸோ எந்த பபுள்ஸுமே இருக்காது உள்ள.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சோ நம்மளோட கேக் வந்து நான் இந்த pan ல ஊத்தியாச்சு. இப்ப அவனை வந்து 180 டிகிரி செல்சியஸ்க்கு 10 நிமிஷம் மட்டும் ப்ரீஹீட் பண்ணிருக்கேன். சோ இந்த கேக் pan-ஐ அவனுக்குள்ள வச்சிட்டு டோட்டலா ஒரு 35 ல இருந்து 45 மினிட்ஸ் வந்து நம்ம பேக் பண்ணி எடுத்துறலாம். சோ பேக்கிங் டைம் வந்து கொஞ்சம் மாறும். சோ நீங்க வந்து 30 நிமிஷத்துல இருந்தே உங்க கேக்க வந்து செக் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஒரு டூத் பிக்க வந்து உள்ள விட்டு பாருங்க. க்ளீனா வந்துச்சுனா கேக் பேக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சோ இல்லேனா கூட ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பேக் பண்ணுங்க. சோ இப்போ இத வச்சு எடுத்துறலாம். சோ நான் வந்து 30 மினிட்ஸ் செட் பண்ணிருக்கேன். சோ பேக் ஆகி முடிச்ச உடனே எப்படி இருக்குன்னு காண்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க நம்மளோட கேக் வந்து எனக்கு கிட்டத்தட்ட 45 மினிட்ஸ்ல இருந்து 50 மினிட்ஸ் ஆச்சு இந்த கேக் பேக் ஆக. சோ இது வந்து இப்ப கம்ப்ளீட்டா கூல் ஆகணும். நீங்க ஃபிரிட்ஜ்ல கூட வச்சிருங்க. கூல் ஆனதுக்கு அப்புறம் இது என்ன பண்ணனும்னு காண்கிறேன். நம்மளோட இந்த கேக் வந்து நல்ல கூல் ஆயிடுச்சு. சோ இப்ப வந்து இத மோல்ட்ல இருந்து எடுத்துறலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இதை கேர்ஃபுல்லா ஸ்லைசஸ் மாதிரி கட் பண்ண போறோம். ஓரளவுக்கு திக் ஸ்லைசஸ் கட் பண்ணாலும் ஓகே தான். கேக் வந்து நல்லா கட் ஆயிடுச்சு. சோ நான் வந்து வச்சிருக்க ஹார்ட் ஷேப் வந்து இந்த ஹார்ட். ஓகே, சோ இது வந்து கரெக்டா இருக்கும் இந்த அளவுல வெட்டுறதுக்கு. இந்த எட்ஜில் உள்ள ரெண்டு ஸ்லைஸும் நம்ம சின்னதா வரும், அதனால இதை வந்து ஹார்ட் கட் பண்ண முடியாது. அதனால இதை வந்து ஸ்நாக்ஸ் ஸ்நாக்கிங் குட்டீஸ்க்கு வந்து கொடுக்கறதுக்கு வச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம இந்த ஹார்ட்டை வச்சு கட் பண்ணிடலாம். இங்க பாருங்க, இதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த கேக் எல்லாம் கட் பண்ணி முடிக்கும் போது உங்களுக்கு நிறைய ஸ்கிராப்ஸ் வரும். சோ இத எல்லாத்தையும் தூர போட்டுறாதீங்க. இத எல்லாத்தையும் உதுத்து போட்டு நான் கேக் பாப்ஸ் ரெசிபி ஆல்ரெடி நான் ஒருக்கா உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த கேக் பாப்ஸ் பண்ணலாம், இல்லனா இத உதுத்து போட்டு ட்ரைஃபிள் மாதிரி பண்ணலாம். சோ நீங்க கேக் பாப்ஸ் ட்ரைஃபிள் இந்த லெஃப்ட் ஓவர் கேக்கை வச்சு என்னெல்லாம் ரெசிபி பண்ணலாம்ங்கிறது நான் என்னோட பிளாக்ல வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். சோ அதோட லிங்க்ஸ் எல்லாமே கீழே கமெண்ட்ல பின் பண்ணி வைக்கிறேன், செக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அந்த ஹார்ட்டை வந்து வைக்க போகிற ஒரு சாக்லேட் கேக். ஸோ இந்த சாக்லேட் கேக்குக்கு உள்ளாடி தான் நம்ம இந்த ஹார்ட்டை வந்து ஒழிச்சு வைக்க போகிறோம். ஸோ அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் தான் இதெல்லாம். ஸோ பேசிக் சேம் அந்த ஹார்ட் பண்ணோம்ல, சேம் ரெசிபி தான், பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். இதில் வந்து 100 கிராம் பட்டர் இருக்குது மெஹிகைடு. ஸோ இதில் வந்து 100 கிராம் சாஃப்ட் அன்சால்ட்டட் பட்டர். ஸோ பேசிக்காக எல்லா கேக்குக்கும் அன்சால்ட்டட் யூஸ் பண்ணுங்கள். 3 முட்டை, 1 டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 1 கப் சுகர், 1/2 கப் கொக்கோ பவுடர், 1/3 கப் பால், அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 டீஸ்பூன் காஃபி பவுடர் இன்ஸ்டன்ட் காஃபி, 1/4 டீஸ்பூன் சால்ட். ஸோ இதுதான் நம்ம இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ எப்படி பண்ணுறது அப்படின்னு காமிச்சிடுறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ சாரி, ஃபஸ்ட்டு வந்து நான் இன்க்ரீடியன்ட்ஸ் காணிக்கும் போது மைதா மாவை மிஸ் பண்ணிட்டேன். ஸோ ஆக்சுவலி 1 கப் மைதா மாவு தேவை. ஸோ 1 கப் மைதா மாவு ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ காஃபி பவுடர், பேக்கிங் பவுடர், அதுக்கப்புறம் உப்பு, இந்த மூணுத்தையும் ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் 1/2 கப் கொக்கோ பவுடர், அதையும் ஆட் பண்ணிடுங்க. ஸோ இதுதான் நம்மளோட ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஓரத்தில் வச்சிடலாம். ஸோ இப்போ வந்து மிக்ஸ் பண்ணிடலாம் பேட்டர். ஸோ இந்த பவுலில் வந்து 100 கிராம்ஸ் பட்டர் இருக்குது. இதில் வந்து நம்ம சுகர் வச்சுருக்கோம்ல, 1 கப் அந்த சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வெனிலா எசன்ஸ். ஸோ இப்போ வந்து இதை ஒரு எலக்ட்ரிக் பீட்டரை வச்சு நல்லா விப் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். ஸோ இப்போ நம்ம பட்டரும் சுகரும் நல்லா விப் பண்ணியாச்சு. இப்போ ஒவ்வொரு எக்யாக ஆட் பண்ணி பீட் பண்ணிருங்க. மொத்தம் 3 எக் ஆட் பண்ணும். ஸோ நம்மளோட எக் எல்லாமே நல்லா பீட் ஆயிடுச்சு. இந்த டைம்ல நம்ம இங்க மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற ட்ரை இன்க்ரீடியன்ஸ்ல 1/2 ஆட் பண்ணி ஜென்டிலா ஸ்லோ ஸ்பீட்ல மிக்ஸ் பண்ணுங்க.
So இது கொஞ்சம் mix ஆனதுக்கு அப்புறம் நம்ம இங்க வச்சிருக்கிற பால் ஆட் பண்ணிக்கலாம். So பாதி பால் ஆட் பண்றேன். So இப்போ மிச்சம் உள்ள dry ingredients ஆட் பண்ணிரலாம். அதுக்கப்புறம் மிச்சம் உள்ள பால் சோ நம்மளோட கேக் பேட்டர் சாக்லேட் கேக் பேட்டர் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு பாருங்க சோ இப்போ வந்து நான் ஸ்பாட்சுலா வச்சு ஒரு ஃபைனல் mix கொடுத்துறேன் அப்பதான் அடியில ஏதாவது மாவு மாதிரி இருந்தாலும் அதுவும் வந்து உங்களுக்கு ப்ராப்பரா mix ஆகும் ஓகே சோ இப்போ வந்து நாம இத வந்து அசெம்பிள் பண்ணிரலாம் சோ நான் இப்ப சேம் லோஃப் pan எடுத்துர்க்கேன் அதுல வந்து க்ளீன் கூட பண்ணல நான் அத கேக் ரிமூவ் பண்ண லோஃப் panல இன்னொரு ஷீட் பார்ச்மென்ட் பேப்பர் லைன் பண்ணிருக்கேன் சோ இதல வந்து பேஸ்ல ஒரு thin லேயர் வந்து இந்த கேக் பேட்டர் வந்து விட போறோம் ஓகே சோ நம்மளோட சாக்லேட் கேக் பேட்டர் வந்து நம்ம கொஞ்சம் பேஸ்ல ஊத்தியாச்சு இப்போ வந்து இந்த கேக் இருக்குல்ல இந்த கேக்கை நம்ம வந்து வைக்க போறோம் சோ இத வந்து நான் பேஸ் பார்த்து வைக்கிறேன் அப்பதான் ஈஸியா இருக்கும் सो केक अरेंज பண்ணதுக்கு அப்புறம் லைட்டா பிரஸ் பண்ணி விடுங்க சோ இப்போ வந்து இந்த கேக் பேட்டரை ஃபுல்லா கவர் பண்ண போறோம் ஓகே फ्रेंड्स இங்க பாருங்க நம்மளோட கேக் பேட்டர் நான் ஃபுல்லா ஊத்திட்டேன் ஃபுல்லா ஊத்திட்டு ஜென்ட்டலா ஒரு ரெண்டு டாப் விட்டாச்சு இப்போ இதே மாதிரி இத அவன்ல வச்சு நம்ம வந்து ஒரு அகைன் சேம் டைமிங் ஒரு 180 டிகிரி செல்சியஸ் அவன்ல ஒரு 40 டு 45 मिनिट्स பேக் ஆனதுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு காண்கிறேன் சோ இத எடுத்துறலாம் அவன வந்து நான் 180 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணிருக்கேன் ஓகே சோ இத வச்சு பேக் ஆகட்டும் सो फ्रेंड्स இங்க பாருங்க நம்ம கேக் வந்து கம்ப்ளீட்டா கூல் ஆயிருச்சு தி நெக்ஸ்ட் டே நான் அத அப்படியே விட்டுட்டேன் சோ நெக்ஸ்ட் டே வந்து இதுக்கு வந்து ஒரு சின்ன கிளேஸ் மாதிரி கொடுக்க போறேன் சோ அதுக்கு வந்து இங்க வந்து ஒரு சாஸ் panல 1 கப் ஐசிங் சுகரும் 3 டேபிள்ஸ்பூன் கோகோ பவுடரும் வச்சிருக்கேன் இதுல வந்து ஒரு 2 3 டேபிள்ஸ்பூன் தண்ணி ஊத்தி அடுப்புல வச்சு கிண்ட போறேன் சோ இங்க பாருங்க ஒரு கொதி வந்துருச்சு இப்ப நான் ஆஃப் பண்ணிட்டேன் சோ இது வந்து கொஞ்சம் கூல் ஆகட்டும் அதுக்கு அப்புறம் நம்ம வந்து இந்த கிளேஸ் நம்ம கேக் மேல ஊத்திக்கலாம் सो अब केक अनमोल्ड பண்ணிடலாம் சோ இப்போ பாத்தீங்கன்னா நம்ம கேக்க வந்து அன்மோல்ட் பண்ணியாச்சு சோ இதுல வந்து இந்த பாயிண்டட் டிப் வந்து மேல இருக்கு சோ நம்ம கட் பண்ணும்போது வந்து ஹார்ட் அந்த இந்த ஹார்ட் இது வந்து கீழ இருக்கு சோ நம்ம வந்து இத உல்டாவா தான் வைக்க போறோம் ஓகே சோ இப்படி வைக்கிறதுல ஒரு நல்லது என்னன்னு பாத்தீங்கன்னா மேல் சர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு ஸ்மூத்தா இருக்கும் அதனால நல்லா இருக்கும் பிரசன்டேஷனுக்கு சோ இப்போ வந்து இந்த கிளேஸ் கூல் ஆனானே நம்ம மேல ஊத்திரோம் சோ இந்த கிளேஸ் வந்து ஊத்த போறோம் நான் இத வந்து வயர் ராக்ல தூக்கி வச்சிட்டேன் சோ அப்ப எக்ஸ்ட்ரா கிளேஸ் ஏதாவது வடிஞ்சாலும் கீழ ஒரு ட்ரே வச்சிருக்கேன் அதுல வந்து வடியும் சோ இந்த கிளேஸும் வந்து ரொம்ப கூல் ஆகல ஒரு 2 मिनिट्स கூல் ஆயிருக்கு ஓகே சோ இத வந்து நம்ம இப்ப ஊத்திரலாம் இந்த கிளேஸ் வந்து உங்களுக்கு கூல் ஆகும் போது கம்ப்ளீட்டா ஹார்ட் ஆயிடும் சோ இது வந்து வெட்டா இருக்கும்போதே நான் வந்து எந்த ஸ்பிரிங்கிள்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணனும் இப்ப ஹார்ட் ஸ்பிரிங்கிள்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருந்துச்சுனா அது கூட நீங்க போட்டுக்கலாம் அது ரொம்ப அழகா இருக்கும் சோ என்கிட்ட இந்த ஸ்பிரிங்கிள்ஸ் இருக்கு சோ கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்கும் இத போட்றேன்
ஓகே சோ அது வெட்டா இருக்கும்போது நீங்க ஸ்பிரிங்கிள்ஸ் போட்டுருங்க அப்பதான் ஸ்டிக் ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சோ நான் சொன்ன மாதிரி இந்த சர்ப்ரைஸ் கேக்க வந்து இது வேலண்டைன்ஸ் டேக்கு வேண்டி பண்ணதுனால நான் என்னோட வேலண்டைனை கூப்பிட்டு கட் பண்ண போறேன் சோ ஃபர்ஸ்ட் இதுக்கு இது இதுக்குள்ள என்ன இருக்குன்னே சதீஷ்க்கு தெரியாது ஏதாவது ஐடியா இருக்கா இதுக்குள்ள என்ன இருக்குன்னு அது சாக்லேட் தான் இருக்கும் பின்னாட்டா மாதிரி நினைக்கியோ கட் பண்ணா வரது மாதிரி சே இவ்வளவு மக்கிய சின்ன மாதிரியா வேற வேற என்ன என்ன இருக்கலாம் வேற என்னத்தை கேக் குளோடி வேற என்ன இருக்கும் சாக்லேட் தான் இருக்கும் சாக்லேட் தான் இருக்கும் அதுல கரெக்ட்டா வந்து குறியா இருக்காம் உள்ள பின்னாட்டா மாதிரி சாக்லேட் கேண்டி வச்சிருக்கேன் சே கட் பண்ணுமா புடிச்சுக்கோ கேக் இப்படி புடிச்சிட்டு கட் பண்ணு கொஞ்சம் தள்ளி இதுல கட் பண்ணு பாருங்க உங்க கேக்குக்குள்ளடி எல்லா இடத்துலயுமே வரும் ஸ்லைஸ் பண்ண 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 வரும் கீழே கூட கொஞ்சம் நம்ம உள்ள இன்சர்ட் பண்ணி கேக் இதுல லைட்டா கொஞ்சம் லேயர் வச்சா சென்டர்ல வரும் உங்களுக்கு ஹார்ட் thank you ஆமா இங்க கேக் கட் பண்ணி ரசம் வைக்கியோ ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு உங்க வேலண்டைனுக்கு இந்த சர்ப்ரைஸ் கேக் செஞ்சு கொடுங்க சர்ப்ரைஸ் ஆனியாடா நீ ரொம்ப சர்ப்ரைஸ் ஆனியா நான் சொன்னேன் சதீஷ்ட டேய் நான் சர்ப்ரைஸ் கேக் பண்ணியிருக்கேன் கட் பண்ணிட்டு மொக்கையா ரியாக்ஷன் கொடுத்துறாத நல்ல சர்ப்ரைஸ் ரியாக்ஷன் கொடுக்கணும்னு சொன்னதுனாலயா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த கேக்கை ட்ரை பண்ணி இதே மாதிரி ரியாக்ஷன் வந்து உங்க ஹஸ்பண்ட் இருந்து எதிர்பாருங்க ஓகே இதோ ஸோ இந்த கேக் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இதோட ரிட்டன் ரெசிபி கீழே டிஸ்கிரிப்ஷன் இல்லைன்னா கமெண்ட்ல பின் பண்ணி விட்டுறேன் செக் பண்ணுங்க ஸோ இதோடு இன்னைக்கு வீடியோ முடிச்சுக்கிறேன் இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் பாய் பாய் செல்லு பாய்